ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேஷ்டாக் சமையல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கடலை பருப்பில் இட்லி தோசைக்கு டேஸ்டான சாம்பார் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் நார்மலாக நம்ம பாசிப்பருப்பு தோரம் பருப்பு இதில் தான் டிஃபனுக்கு சாம்பார் செய்வோம் இந்த கடலைப்பருப்பு சாம்பார் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கரண்டி கடலைப்பருப்பை ஒரு மணி நேரம் கழுவி தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அதை நான் இப்போ குக்கரில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு பழுத்த தக்காளியை நாலாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கொட்டை அளவு புளியை சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக இதுக்கு புளி சேருங்க நாலு பல்லு பூண்டு ரெண்டு பல்லளவு இஞ்சியை நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஈஸியாக கடைய முடியும் இது கூடவே பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பழுத்த பச்சை மிளகா அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் சேர்த்துக்கோங்க இது இல்லைன்னா வரமிளகா சேர்த்துக்கலாம் ஆனால் இது கிடைச்சா கண்டிப்பாக சேர்த்து பாருங்கள் சாம்பாரோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் இப்போ அரை கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துலனா சாம்பாரை எல்லாம் தாளித்து முடித்த பின்னாடி பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணி ரெண்டு ஸ்பூன் மாவை தண்ணி விட்டு கலக்கி அதுக்கப்புறமா சாம்பாரில் சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான சோம்பு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் சமையல் எண்ணெய் எல்லாம் விட்டு முக்கால் லிட்டர் தண்ணி விட்டு குக்கரை மூடி அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு இறக்கிக்கலாம் ஊற வைக்காத பருப்பாக இருந்தால் பத்து விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து பருப்பு கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் இதுக்கு மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே சேர்த்துட்டேன் இப்போ இதை மூடி ஸ்டவ்வில் வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு நம்ம இறக்கிக்கலாம் குக்கரை அஞ்சு விசில் விட்டு நான் இறக்கிட்டேன் ரொம்ப சூடாக இருக்குது மூடிய ஆவி அடிக்காத மாதிரி பார்த்து திறந்துக்கலாம் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கு இப்போ பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க இது ஊற வச்ச பருப்புன்றதுனால நல்லா ஒரு அஞ்சு விசிலே பூ மாதிரி வெந்திருக்குது இதை ஊற வைக்காத பருப்பு இருந்தால் பத்து விசில் விட்டுக்காங்க இல்லாட்டி சீக்கிரமாக கடைய முடியாது கொஞ்சம் பருப்பு வேகாத மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் கூட ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அப்போதான் கடைய முடியும் இப்ப இதை வடிகட்டி பருப்பை மட்டும் நான் ஒரு சட்டிக்கு மாத்திக்கிறேன் இந்த மாதிரி பருப்பு கடைகள் சட்டியில கொட்டி கடைஞ்சோன்னா சீக்கிரமா நம்மளால கடைஞ்சிட முடியும் ஒன்று அல்லது ரெண்டு மிளகாயும் வெளியே எடுத்து வச்சிடலாம் கடைஞ்சிட்டு காரம் சரியா இருந்தா அதோட விட்டுடலாம் பத்தலன்னா எடுத்து வச்ச மிளகாயும் மறுபடியும் சேர்த்து கடஞ்சு பருப்பு நல்லா சூடாக இருக்கும் போதே கடைஞ்சிக்கலாம் அப்பதான் நல்லா நைஸாக கடைய முடியும் இதை மிக்ஸியில சேர்த்தும் அடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளிச்சுக்கலாம் மிக்சியில் சேர்த்துறது இருந்தால் பருப்பை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருக்கிற தண்ணியை இதில் சேர்த்துறேன் சாம்பார் ரொம்ப திக்காகவே இருக்கு இந்த சாம்பார் வந்து நல்லா தண்ணியாக இருந்தால் தான் இட்லி தோசைக்கு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ கழுவி எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி கருவேப்பிலையை இந்த சாம்பாரில் நான் சேர்த்து விட்டுடுறேன் கூடவே இன்னும் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன் தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் திக்னஸ் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி பார்த்துக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ்ல நான் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் இதில் கடுகு கடலைப்பருப்பு கொஞ்சமாக சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு அதை சாம்பாரில் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் கூடவே துருவி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பூவை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ சேருங்க சாம்பார் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் இந்த சாம்பாருக்கு புளி இஞ்சி சோம்பு இது மூணுமே நல்ல வாசனையும் டேஸ்டும் கொடுக்கும் அதனால கண்டிப்பா இதை சேருங்க சாம்பார் நல்ல ஒரு கொதி வந்ததும் அடுப்புல இருந்து இறக்கி வச்சிடலாம் இதை செஞ்சு பாருங்க கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு அடுப்புல சாம்பார் தயாராகும்போது இன்னொரு அடுப்புல இட்லியை ஊத்த ஆரம்பிச்சிருங்க கொதிக்க கொதிக்க சாம்பார் இறக்கும் போது சுட சுட இட்லியும் எடுத்து ரெண்டுத்தையும் உடனே சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் பேசிக்கிட்டே மறந்து போய் இட்லிக்கு பதில் சாம்பாரை ஊத்துறேன் நினைக்காதீங்க முதல்ல சாம்பார் அதுக்கப்புறம் இட்லி மறுபடியும் மேலே சாம்பார் இட்லிய புட்டு சாம்பார்ல தொட்டு சாப்பிடாம நல்லா குழச்சி சாப்பிட்டு பாருங்க சூப்பர் டேஸ்டா இருக்கும் இந்த சாம்பார் இது வரைக்கும் நீங்க செய்யலைன்னா கண்டிப்பா செஞ்சு பாருங்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும் தேங்க்யூ